சுமந்த முல்லையில் சரித்திர நாயகனின் உயிர்ப்பு என்னும் தலைப்பில் முல்லை பங்கு கலாச்சார குழுமம் இணைந்து முல்லைத்தீவு நகருக்கு அருகில் அமைந்துள்ள இராயப்பர் கோவிலில் 2023 ஆண்டுக்கான இயேசுவின் பாடுகள் தவக்கால ஆற்றுகை இடம்பெற்றது. 120 நாடக கலைஞர்களின் பங்கேற்பில் இவ்வாற்றுகை மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டம் வெவ்வேறு பிரதேசங்களிலிருந்து இந்நாடகத்தை காண வருகை தந்திருந்தார்கள். யாழ் மறை மாவட்ட ஆயரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். நாடகத்தின் சிறு பகுதிகளை இக்காணொளியில் தொடர்ந்தும் நீங்கள் பார்வையிடலாம். எளிய மனதுடையோர் பெரு பெற்றோர், ஏனெனில் பின்னரசு அவர்களது. எதை உண்போம், எதை குடிப்போம் என்று நீங்கள் தேட வேண்டாம். அதை பற்றிய ஏக்கமும் வேண்டாம். இன்றைக்கு வயலிலே இருப்பது நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் பிள்ளை. 99 நீதிமான்களை குறித்து வானகத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். சொத்தில் வர வேண்டிய பங்கை எனக்கு கொடும் என்றார். தந்தையும் சொத்தை பகிர்ந்து கொடுத்தார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தொலை நாட்டுக்கு பயணமானார். பணம் அழிந்தது, மனம் சிதைந்தது. அவர் கூறிய வடிவாளங்கள் என்று மக்களுக்கு அறிவூட்டுகின்றோம். அந்த பதவிப்பீடத்திலிருந்து ஒழுக்க தயாராக இருக்கின்றான் என்றால் தானே எதிர்பார்க்கப்பட்டவர் என கூறிக்கொள்ளும் இவன் யாருமே அறியா நாசராக பிறந்தவன். பண்பு என்றால் எதுவர தெரியாத பட்டிக்காட்டிலே உதிரியாட்டப் போகிறான், பார்த்து விளையாட்டப் போகிறான். பிறந்தவரா உங்கள் கூறுவதில் உண்மை இருப்பதை உணர்வோம். ஒரு புரட்சிக்கார் மக்களிலே மக்களின் ஒழுங்குபடுத்துவோம். Thank you.
அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். நான் உங்கள் மீது அன்பு கொண்டது போல் நீங்களும் ஒருவர் மீதொருவர் அன்பு கொண்டால்தான் நீங்கள் எல்லோரும் என்னுடையவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். தந்தை என் மேல் அன்பு கூர்ந்தது போல் நானும் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். இன்னும் புதிய காலம்தான் நான் உங்களுடன் தங்கியிருப்பேன். நீங்கள் எல்லோரும் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகிற இடத்திற்கு உங்களால் போக முடியாது. நான் எப்பிடம் போறேன் என்பதை அறிந்துள்ளீர்கள், வழியையும் அறிந்துள்ளீர்கள். என் மூலமாகத்தான் என் அப்பாவிடத்தில் சேர முடியும். இவ்வளவு காலமாக நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள், இன்னும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை.
நீங்கள் ஒரு வாக்குடும் எமது அன்பான வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். அதிகாலை வேளையிலே அரண்மனைக்குள் வந்துள்ளீர்கள். ஆச்சரியமாகும். ஆச்சரியம் எதுவும் இல்லை. மாண்பு விகிதாக்கு அவசரமான அவசியமான ஒரு கருமத்தை சுமூகமாக முடிக்க உங்களது ஆலோசனை இல்லை அங்கீகாரமும் ஆணையும் தேவைப்படுகின்றது. காலதாமதம் செய்ய முடியாத சூழ்நிலை. வேண்டுகோளைத்தான் நட்பு முறையில் தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். அது பெயர் என்ன? இயேசுவா? நசரேத்தூர் தான் உன் பதிவிடம். நீ புரட்சிக்கார். உன்னுடைய அரசியல்தான் என்ன? அமைதி, மயான அமைதி. ரோமை பேரரசினான நிறைய புறக்கம் அமைதி என்றே. அகிலத்தில் வேறு எந்த அமைதியும் இருக்க முடியாது. முட்டாள். என்னுடைய அரசு உள்ளத்தில் உறைந்து இயங்குவது. ரோமை பேரரசினானை ஒவ்வொரு உள்ளத்தையும் கட்டுப்படுத்தும் என்பதை அறிந்துகொள். என்னுடைய அரசு நீதியின் அரசு. இங்குதான் சிக்கல். நீதி என்ற போர்வையில் சமாதானத்தில் நிலவும் ஆட்சி முறையை, அதாவது ஜெருசலேம் தேவாலய குழுக்களுக்கு அவர்களுக்கு பக்கபலமாக விளங்கும் வசதி படைத்த உயர் குடியினருக்கு முறையில் ஆட்சி முறையை அரசியலை. அதுதான் உண்மையா? உண்மை உண்மை என்றால் அவனை சிலுவையில் அறைந்து கொள்வதை தவிர வேறு வழி எமக்கு தெரியவில்லை. பொழிவதுதான் தேந்துளியோ Thank you.
மனிதன் பார்த்தீர்களா? இவனால் இனி எவ்வித ஆபத்தும் வர வாய்ப்பில்லை. இதுவரை நாம் கேட்பது, இவன் தன்னை கடவுளுக்கு சமனாக்கினான், அதனால் இவன் உறந்தாக வேண்டும். சரி மசல்ல, ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம். இம்முறையும் நான் அவ்வழக்கத்தை கடைபிடிக்க எண்ணியுள்ளேன். ஆயின் இம்முறை எம்மிடம் இரண்டு குற்றவாளிகள் உள்ளனர். ஒருவன் ஆகிய நான் தலைமை பொருட்கள், ஆலய பேரவை, ஜெருசலேம் மக்கள் அவர்களது கட்டாய வேண்டுகோளுக்கு இணங்க நாசரேத்தூர் ஜேசுவிற்கு மக்களை புரட்சிக்கு தூண்டினான் என்றும், ரோமை மாமனனுக்கு பரிசளித்த வேண்டாம் என மக்களை தடுத்தான் என்றும், தன்னைத்தானே யூத மக்களின் அரசனுக்கு பறைசாற்றினான் என்றும் நிரூபிக்கப்பட்ட மாபெரும் குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கின்றேன். மருதலுக்கு வெளியே சிலுவையில் ஏற்றப்பட்டு கொல்லப்படவும் ஆலை புரட்டுகின்றேன். Thank you.
I'm
Thank you.
இணையில் அடிந்தது.